Hi friends, in our channel, tasty ana takkali pulao recipe dhaan paakaporom. Pulao nale ellarkume romba pidikum. Adhula indha takkali pulao recipe romba sikkirama takkanu senjidalam. Romba supera irukum. Vaanga video kulla polam. Takkali pulao recipe ku basmati rice oru glass eduthukalam. Adhula thanni ooti idha oru 30 minutes pola nalla oora vechikalam. Jar la inji rendu thundu poonda anju pallu pottukalam. ஒரு பச்சை மிளகா 4 ல இருந்து 5 காஞ்ச மிளகா ஒரு வெங்காயத்துல பாதி இதில ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கொத்தமல்லி கொஞ்சமா புதினா ஆட் பண்ணிட்டு இத நல்லா ஃபைனா தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துக்கலாம் காரம் கம்மியா வேணும்னா மிளகாவை கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இத நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இப்போ குக்கர் வெச்சுக்கலாம் குக்கர்ல 2 ஸ்பூன் போல நெய் ஆட் பண்ணிக்கலாம் இதில மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பட்டை அன்னாசிப்பு ஏலக்காய் லவங்கம் ஜாவித்ரிப்பு ஒரு பிரிஞ்சி இலை இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே குக்கரில் நெய் காஞ்ச உடனே ஆட் பண்ணிக்கலாம் அரை கப் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் 2 வெங்காயத்தை நீட் நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு இந்த பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்குமே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ இதுலேருந்து பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் சுகர் ஆட் பண்ணால் புலாவோட கலர் நல்லா எடுத்து கொடுக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அது ஆப்ஷனல் தான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு 4 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கினதும் இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம் 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட் கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது 1 விசில் வர வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போது 1 விசில் வந்துருச்சு இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம செஞ்ச டொமேட்டோ புலாவ் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ரெசிபி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்